எல்லாருக்கும் வணக்கம். நான் லெனின் சிவம் பேசுகிறேன். நீங்கள் பார்க்க போகிற இந்த திரைப்படத்தின் இயக்குனர். நானும் உங்களோட சேர்ந்து இந்த திரைப்படத்தை பார்க்குறோன்னு வேண்டாம் முதல்ல பிளான் போட்டது, ஆனால் தவிர்க்க முடியாத காரணத்தால் வரையலாம் போச்சு. என்ன ஒரு தடவை இந்த திரைப்படம் அங்கே நியூசிலாண்டில் காண்பிச்சார், இப்படியா ட்ரை பண்ணி வர பார்க்குறேன். நேஷனல் கவுன்சில் ஆஃப் நியூசிலாந்து தமிழ்ஸுக்கு தான் நான் முதல் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் தான் இந்த ஆரம்பத்திலேருந்து என்னோடய வேலை செய்து இந்த படத்தை எப்படியா நியூசிலாந்து கொண்டு வரணும்னு வேலை செய்தார்கள். அடுத்ததாக இந்த திரைப்படத்துக்காக டிக்கெட்டுகளை வித்து தந்த டிபாயோ தமிழ் யூத் ஆர்கனைசேஷன் ஆஃப் நியூசிலாந்துக்கு நன்றி சொல்லணும். அவர்கள் கடந்த 2-3 வாரங்களாக ஒவ்வொரு மக்களையும் நாடி சென்று இந்த டிக்கெட்டை விற்று இன்றைக்கு அவர் இந்த சோல்ட் அவுட் ஷோன்றது கொண்டு வந்த காரணம் அவர்கள் தான் முதல் கண். அந்த வகையில் டிபாய்க்கு இந்த மனமார்ந்த நன்றிகள். அதோடு சேர்ந்து அங்குள்ள வானொலிகள் வந்து இந்த திரையிடலை பற்றி மக்கள் மத்தியில் கொண்டு சென்றதுக்கு நான் நன்றி. அதை அந்த அடிப்படையில் வேளம்புரி வானொலிக்கும், தமிழ் தென்றல் வானொலிக்கும், சங்கநாதம் வானொலிக்கும் இந்த மனமார்ந்த நன்றிகள். இந்த திரைப்படம் வந்து ஷங்காய் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கோல்டன் காப்லட் அண்ட் விருதுக்கு தேர்வாயிருந்தது. அது வந்து கிட்டத்தட்ட 2000 படங்கள் உலகமெங்கும் சப்மிட் பண்ணதுலேருந்து 12 படங்கள் தான் தெரிவாகி அந்த 12 ஒன்றாக வந்தது. இதுதான் முதலாவது தமிழ் திரைப்படம் இப்படியான ஒரு அங்கீகாரத்தை பெற்றது. அதுக்கு பிறகு இந்த திரைப்படம் வந்து பல திரைப்பட விழாக்களிலே கலந்து கொண்டு அவார்டுகளும் வந்திருக்கின்றது. இப்போது நாங்கள் வந்து புலம்பெயர்ந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு சிட்டிகளாக இந்த திரைப்படத்தை காண்பித்து கொண்டு வரோம். அந்த வகையில் டொரண்டோவில் ஆரம்பித்து சிட்னியில் காண்பிக்கப்பட்டு பாரிஸில் காண்பிக்கப்பட்டு அப்புறம் ஜூரிச்சில் காண்பிக்கப்பட்டு இப்போ நியூசிலாந்துக்கு வந்திருக்கிறோம், ஆக்லாந்துக்கு வந்திருக்கிறோம். இதை தொடர்ந்து வருகின்ற வாரங்களில் வந்து பெர்லின்லையும் யூகேலையும் லண்டன்லையும் காண்பிக்கப்பட இருக்கின்றது. இந்த படம் வந்து 2011 ஸ்ரீலங்கா ஸ்கெல்லிங் ஃபீல்ட் அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்துட்டு எனக்குள்ளேயே ஒரு வந்த ஒரு என்னாலே அது கொஞ்ச நாள் என்னை மிகவும் பாதித்தது அந்த டாக்குமெண்ட்ரி. அதுக்கு பிறகு தான் இந்த கதை எழுத தொடங்கினான். எனது மனதிலே வந்த ஆதங்கங்களும் ஆத்திரங்களும் தான் இந்த திரைக்கதை உருவாக காரணமாக இருந்தது அந்த டாக்குமெண்ட்ரிக்கு பிறகு. இதை விஷ்ணு முரளி என்ற ப்ரொடியூசர் வந்து இந்த கதையை வாசித்து விட்டு இதை புரியாது, நாங்கள் இதை படமாக்க வேண்டும், இது வந்து உலகத்துக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும், இது எங்கட கதை உலகத்துக்கு போகணும்னு சொல்லி அவரோடு ஆரம்பித்து கிட்டத்தட்ட 100 பேர் இந்த கதையை நம்பியதுக்காக மிகவும் கடினமாக உழைத்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த படத்துக்கு செலவினம் வந்து நாங்கள் குறிப்பாக சொல்கிற பாலிவுட் ஃபில்மோ ஹாலிவுட் ஃபில்மோட ஒப்பிடக்கில் மிகவும் குறைந்தது. கிட்டத்தட்ட 100,000 கனேடியன் டாலர்ஸுக்கு தான் இந்த படம் உருவாகியிருக்கிறோம். அந்த வகையில் மிகவும் ஒரு எளிதான ஒரு சிம்பிளான ஒரு ஃபில்மாக தான் இருக்கும். பல குறைகள் இருக்கும், ஏனென்றால் நாங்கள் இப்போது தான் ஆரம்பிக்கிறோம். இந்த படத்தில் நடித்த கிட்டத்தட்ட 95% இதுதான் முதலாவது படம் நடிகர்களுக்கு. அந்த வகையில் குறைகளையும் மன்னித்து நீங்கள் இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்கள்னு நினைக்கின்றேன். இந்த படம் உங்களுக்கு பிடித்தால் தயவுசெய்து அங்கே உள்ள மற்ற இந்த படத்தை பார்க்காதவர்களுக்கு சொல்லுங்கள். ஏனென்றால் நாங்கள் நேஷனல் கவுன்சில் ஆஃப் நியூசிலாந்து டமிழ்ஸ் வந்து இதை அங்கே நியூசிலாண்டில் உள்ள ஏனைய நகரங்கள்லையும் இதை காண்பிக்கிறதா இருக்கின்றார்கள். அந்த வகையில் ஆக்களை கடித்து சொல்லுங்கள். எனது தொடர்புகள் இந்த படத்தை பற்றி என்னோட தொடர்புகள் ஒன்று பண்ணால் எனது தொடர்புகள் தயாரன் பத்மநாதன்கிட்ட இருக்கின்றது. அவர்கிட்ட என் டெலிஃபோன் நம்பரும் எடுக்கலாம், எல்லாம் இமெயிலும் எடுத்து உங்களுடைய ஃபீட்பேக்குகளை எனக்கு தெரிய தாருங்கள். வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, படத்தை பாருங்கள், பிடித்திருந்தால் சொல்லுங்கள். நன்றி.